இச்சப்பூர் சினிமாவில் இந்த வீடியோவில் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கி இப்போது 24 hours ஸ்ட்ரீமிங்கில் பல அதிர்ச்சி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமாவே வந்து ராணவ் வந்து பவித்ராவை பற்றி சொன்ன விஷயமாகட்டும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், என்ன நடந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தர்ஷிகா வந்து விஷால் மேலே வந்து எனக்கு ப்ளஷ்ஷும் வந்துடுச்சு, விஷால் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போயிட்டுருக்கு. இப்போது என்ன ஒரு விஷயம் ஹைலைட்டாக பார்க்கப்படுது அப்படின்னா வந்து திடீர்னு வந்து தர்ஷிகா வந்து விஷால் மேலே வந்து அந்த ஒரு க்ரஷ் வந்துருச்சு, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டடா இல்லை அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா இல்லை உண்மையிலே அவங்களுக்கு வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு க்வெஸ்சன் எழுப்புது. பட் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் டாஸ்க் பண்ணும்போது வந்து எனக்கு அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருசாக சொன்னாங்க, அது என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இப்போது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஜாக்லின்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி விஷால் மேலே எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது பட் எனக்குள்ளே வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம். பட் இப்போது வந்து முதல் முறையாக வந்து தர்ஷிகா இவ்வளோ நேரம் முழிச்சு பார்க்குறேன், அதே மாதிரி இப்போது சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சமையலில் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ விஷால் கூடயே வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அவங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க வந்து இப்போது 6 பேர் 7 பேர் கொண்ட ஒரு குழு, இப்போ ரயான் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, 6 பேர் தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போ மிச்சம் ஆயிருக்கு, அந்த ஒரு ப்ரொவிஷன் எல்லாருக்குமான ஒரு ப்ரொவிஷன்ஸ். ஸோ இப்போ கேப்டனும் வந்து இல்லை. ஸோ அதனால் இப்போது என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா, அந்த ப்ரொவிஷனை எடுத்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாமல் ஃபஸ்ட்டு முட்டை பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையில் ஏதோ வந்து செஞ்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து திரும்பவும் வந்து நூடுல்ஸில் வந்து ஏதோ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வரும்போது வந்து சிக்கன் பீஸ் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க, நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம், நைட் நேரத்தில் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி விஷால் ஒரு பிளான் போடுறாரு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கிட்டே வந்து விஷால் வந்து நாளைக்கு மஞ்சரிக்காக டாஸ்க் கேப்டன்ஷிப் அந்த டாஸ்க் ஆடும் போது ஆடினீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு, இது எல்லாமே செம ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் பண்ணது தப்பு ரூல் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, பட் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணனால இவங்க யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து கேமரா பார்க்குதுன்னு தெரியும், ஸோ நாளைக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ தெரிஞ்சும் இவங்க அந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி விஷால் அண்ட் தர்ஷிகா இந்த ஒரு விஷயம் திடீர்னு வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து திடீர்னு இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ். பை.